الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹு ஜல்ல ஷான் ஹுவத்தாலாவின் பேரொருளால் புனிதமிகு ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று இன்று நாம் பெருநாளில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பெருநாளில் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷான் ஹுவத்தாலா எல்லா விதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நிரப்பமாக தருவானாக. இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்குவானாக, ஆமீன். பெருநாள் பெருநாள் அப்படிங்கிறதே இந்த ஈதுல் ஃபித்ர் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கூலி வழங்கும் நாள். நம்ம 30 நாள் நோன்பு அல்லது 29 நாள் முழுமையாக நோன்பு வச்சுருக்குறோம், அல்லாஹ்விடத்தில் தொழுதுருக்குறோம், நோன்பு ரகசிய வணக்கம். அப்போ அந்த நோன்புக்கு பின்னாலே இந்த ஈத் அன்னைக்கு நம்ம ஈது பெருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹு தாலா நமக்கு கூலி வழங்க இருக்கிறான். உயர்ந்த சன்மானம் நாம் கிடைக்க பெறுகிறோம். அந்த சன்மானம் வழங்குகின்ற நாளைத்தான் ஈதுடைய நாளாக கொண்டாடுகிறோம். அதான் உண்மை. ஒரு பெரிய சன்மானம் வழங்க இருக்கிறது, ஒரு பெரிய பரிசு வழங்குகிற ஒரு ஃபங்க்ஷன் எவ்வளவு சிறப்பாக நடக்கும், அது மாதிரி நம்முடைய நோன்பிற்காக அல்லாஹ் உயர்ந்த சன்மானத்தை வழங்கப் போகிறான். சன்மானம் பெறவிருக்கிறோம், அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் அல்லாஹ் நமக்கு தரணும். ஆனால் அதே சமயத்தில் பொதுவாக ஒரு எந்த ஒரு நல்லமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்புக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அதனால தான் பெருநாளுடைய இரவை பற்றி சொல்கின்ற பொழுது மன் அஹ்யா லைலத்தல் ஈதைன் லம் யமுத் கல்புஹு ஹைன தமூத்துல் குலூப், பெருநாளுடைய இரவுகளை ஒருவர் விழித்து வணங்குவாரேயானால் உள்ளங்கள் மரணிக்கின்ற நாளில் அவருடைய உள்ளங்கள் மரணிக்காது என்று சொல்லப்படும். பெருநாளுடைய இரவு ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ரமலான் நம்ம செஞ்ச அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளுமாறு நாம் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பது தான். ஒரு ஆதரவு வைக்கணும், என் அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கையே வேணும். ஒருவேளை ரப்பு என்னுடைய அமலை வீசிவிட்டால் நான் என்ன செய்வது என்ற கவலைப்பட வேண்டும். அப்போ அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் அந்த நோம்பில் நாங்கள் 1000 குறைகள் செய்திருப்போம், குற்றங்கள் தவறுகள் நிகழ்ந்திருக்கும், புறம் பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம், தவறுகள்லாம் இருந்திருக்கும். ரப்பே அந்த குறைகளை அகற்றி நீ அவைகளை ஏற்றுக்கொள் என்று அல்லாட்டத்தில் கேட்கணும். அதுக்கு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்டத்தில் கேட்ட துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருவான். நம்ம பெருமையாக நாங்கள் 29 நாள் நோன்பு வச்சுட்டோம், 30 நாள் நோன்பு வச்சுட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு வச்சுருக்கோம் தெரியுமா என்றெல்லாம் நாம் பெருமை பாராட்டி கொள்ள முடியாது. அது அல்லாஹுவின் பேரொருளால் நோன்பு இருந்தோம். எத்தனை பேர் நோன்பு வைக்கலையே, அப்போ நமக்கு தான் இந்த நசீப் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹுவின் பேரொருள் என்று நாம் உள்ளத்தில் புரிய வேண்டும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மகனாரும் காபாவை கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டோமேன்னு நினச்சி அவங்க காலரை தூக்கிவிட்டு ரொம்ப பெருமையாக இது பண்ணலை. அல்லாஹ் இடத்துல மிகுந்த பணிவோடு சொல்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நீ எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இன்னைக்கு அந்த சமயம் யா அல்லாஹ் நீ அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பவன், நீ அனைத்தையும் அறிந்தவன், ரப்பே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச இந்த அமலை நீ கபூல் செய், ஏற்றுக்கொள் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துவா செய்தார்கள் என்று வருகிறது. அதனால் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் எழுதப்படும் ஒவ்வொரு நல்ல சாலியான அமல்களுக்கு பின்பு இந்த ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீஉல் அலீம் என்ற துவாவை ஓதுவது முஸ்தஹப் என சொல்கிறார்கள். அந்தளவிற்கு உள்ளது. அப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், அல்லா இடத்துல கேட்கணும். ஒரு நோன்பாளிக்கு மிக உயர்வான கூலி. அதான் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை எல்லோரும் நேசிப்பார்கள், சொர்க்கத்தை எல்லோரும் விரும்புவார்கள், ஆனால் சொர்க்கம் சிலரை விரும்பும், நோன்பாளிகளை சொர்க்கம் விரும்புமா? நோன்பாளிகளை சொர்க்கம் விரும்பும். ஹவுர்லின் பெண்கள் அல்லா இடத்துல கேட்குறாங்க, ரமலான் ஒரு வருடம் முழுவதும் ரமலான் அலங்கரிக்கப்படுகிறது. ஷவ்வால் பிறை 1லிருந்து ரமலான் பிறை 1 வரைக்கும் ரமலானில் தென்றக் காற்று வீச தொடங்கியவுடன் ஹவுர்லின் பெண்கள் மீது அந்த காற்று தழுவுகிறது. அவங்க சொல்கிறாங்க, யா அல்லா உன்னோட நல்லடியார்களில் எங்களுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்து, அவர்கள் மூலம் நாங்களும் எங்கள் மூலம் அவருடைய கண்களும் குளிர்ச்சி அடையுமே, அத்தகைய நல்லவர்களை எங்களுக்கு ஜோடிகளாக ஏற்படுத்து ஹவுர்லின் கேட்பாங்கன்னு வருது. அப்புறம் என்ன அர்த்தம், அது யாரை கேட்குறாங்கன்னு அர்த்தம், நோன் வைத்தவர்கள், தராவிகை தொழுதவர்கள், இபாதை செய்தவர்கள் என்று தானே அர்த்தம். அப்போ அதுக்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல நமக்கு இன்றைக்கி கூலி கொடுக்குற நாள்
ரப்பிடத்தில் உயர்ந்த கூலியை நாம் கேட்க வேண்டும். மேலும் இந்த பெருநாளில் நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அதிகாலையில் குளிப்பது, நம்மிடத்தில் இருக்கின்ற உடைகள் புத்தாடையோ இருக்கின்ற ஆடைகளை சிறந்த உடைகளை உடுத்துக்கொள்வது, மோமின்களை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வது, முசாஃபா செய்வது, முஆனகா செய்வது, இதுபோன்று நாம் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நமது அன்பை நாம் பரிமாறிக்கொள்வது, மேலும் சதகத்துல் ஃபித்ர், ஏற்கனவே இதை நம்ம சட்டத்திட்டங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்போம். சதகத்துல் ஃபித்ருடைய அந்த கடமையை ஹனஃபி மதஹபாக இருந்தால் 1 கிலோ 633 கிராம் அல்லது 2 கிலோ 400 கிராம் அது பேணுதலுக்கானது. ஷாஃபியாக இருந்தால் குறைந்தபட்சம் 2 400, பேணுதலுக்காக 3 200. இந்த அளவுள்ள கோதுமை அல்லது அரிசி ஹனஃபி மதஹபில் அதற்கான கிரயத்தை ஏதாவது நாம் கொடுத்துடணும். சதகத்துல் ஃபித்ருடைய அந்த தர்மங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பால் எவ்வளவு விரைவாக கொடுக்க முடியுமோ அந்த தர்மத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அதே போன்று நம்முடைய இது மூமின்களுக்கானது, நம்முடைய இதர பொருட்களிலிருந்து சகோதர சமயத்து சகோதரர்கள் நமது அண்டை வீட்டார் நமக்கு நெருக்கமானவர்களிடத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல உணவுகளை சமைத்து அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குவது, அன்பை ஒருவருக்கொரு நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களையும் நாம் ஆற்ற வேண்டும். அதன் மூலம் நாம் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இந்த புனிதமிகு ரமலானில் நாம் என்ன பாடங்களை பெற்றோமோ அதை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு மன வலிமையையும் அல்லாஹ்விடத்தை நம்ம கேட்கணும். இந்த சந்தோஷமான மனநிலையில் யா அல்லாஹ், இந்த பெருநாளுடைய சந்தோஷத்தில் எல்லா துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு எங்களுக்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். யாழ்லா, எங்களுடைய சந்தோஷங்களை நீ நிரந்தரமாக ஆக்கு, எங்களுடைய மகிழ்ச்சிகளை நிரந்தரமாக ஆக்கு, எங்களுடைய துன்பங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாரு, நோய் நொடிகளை விட்டு எங்களை நீ பாதுகாரு, பலா முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாரு. இப்பொழுது குறிப்பாக இந்த வருடத்தில் கொரோனா நோய் தொற்றால் நாங்கள் எல்லாம் மிக கடுமையாக முழு உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய ஆண்கள் மசீதுக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. யாழ்லா, இந்த நிலையிலிருந்தெல்லாம் நீ எங்களை பாதுகாரு, அடுத்த வருங்காலத்தில் எங்களுக்கு இத்தகைய நிலைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. இதுபோன்ற நோய் தொற்றிலிருந்து எங்களை மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்தையும் ரப்பே நீ பாதுகாரு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் இந்த பெருநாள் என்று கண்டிப்பாக நாம் துவா செய்யலாம். பெருநாளைக்கு துவா செய்யக்கூடாதுங்கிறதில்ல, துவா செய்யலாம். மேலும் நம்முடைய மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை, அன்புகளை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவைகளை நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக ஆக்குவானாக என்று உளப்பூர்வமாக துவா செய்கின்றோம். மேலும் ஒரே ஒரு வார்த்தையை இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். ரமலானுக்கு பின்பு, ரமலான் இன்றைக்கி நம்ம நேற்று ரமலான் முடிஞ்சு இன்றைக்கி ஈது பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதல்ல, நாளையிலேருந்து 6 நாட்கள் நோன்பு, இப்போது ஒரு சுன்னத்தான நோன்பு இருக்கிறது. 6 நோன்புன்னு நம்ம சொல்லுவோம். சலதாசன் அதிகம் சொல்லுவாங்க, மன் சாம ரமலான் சும்ம அத்பா சித்தம் மின் ஷவ்வால் கானக சுயாமி தஹர். ஒரு ரமலானின் நோன்பு நோற்று ரமலானுக்கு பின்பு 6 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பாரே, ஆனால் அவர் ஆண்டு முழுவதும் நோன்பிருந்த ஆயுள் முழுவதும் நோன்பிருந்தவரை போன்று கருதப்படுவார். ரமலானில் நோன்பு நோற்று பெருநாள் கொண்டாடிட்டு அடுத்து 6 நாள் நோன்பு இருந்தவன் சொன்னால் அந்த வருடம் முழுவதும் நோன்பு இருந்ததாக கருதப்படும். இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹத்தில் குறைந்தபட்சம் 1:10 தருகிறான். அப்போ ரமலானில் 29 அல்லது 30 இருந்தால் 300 நாள், 29 இருந்தால் 2290 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ நாள் நோன்பு வச்சதற்கு சமம். இது ஒரு 60 நாள். அப்போ 360 அல்லது 350, ஏறக்குறைய அரபி கணக்கு பிரகாரம் 350 சில்லறை நாட்கள் தான் ஹிஜ்ரி ஆண்டின் கணக்கு பிரகாரம் ஒரு வருடம் என்பது. அப்போ இந்த ரமலானின் நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் சுன்னத்தான நோன்பை நோற்றுடுமையானால் அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு இருந்ததற்கு சமம். அப்போ ஒவ்வொரு வருடமும் இப்படி செய்கின்ற பொழுது நாம் ஆயுள் முழுவதும் நோன்பு இருந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆதலால் இந்த சுன்னத்தான 6 நோன்புடைய விஷயத்திலும் மொமின்களாகிய நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோருக்கும் நிறைந்த ஆரோக்கியமான வாழ்வை, சுகமான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, குடும்பத்தின் மகிழ்ச்சியை, வருவாயில் பரக்கத்தை, குழந்தைகளில் பரக்கத்தை, சாலிஹான பிள்ளைகளை, இன்னும் என்னென்ன செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தால் நம்முடைய ஈருலக வாழ்வும் சிறப்பாகவும் இருக்குமோ அத்தனை செல்வங்களையும் குன்றாமல் குறையாமல் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.